கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி இன்றைய தினம் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளார். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் தேசிய குடியமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். குறிப்பாக யுத்த குற்ற விசாரணை, அதுபோல் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்றைய தினம் அவர் கலந்துரையாடியிருந்தார். டெவலப்மெண்ட்ஸை பற்றி அவர் எனக்கு ப்ரீஃப் பண்ணியிருந்தார். அதே மாதிரி நானும் அவருக்கு அவரோட சேவை என்னங்கிற எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, எங்கள் மக்களோட தேவையல் என்ன மாதிரி பூர்த்தி செய்ய வேணும், இன்டர்நேஷ்னல் டயாஸ்பரா கம்யூனிட்டிஸ் என்ன எதிர்பார்க்கணும், அப்படிப்பட்ட விடயங்களை நான் அவரோட டைரக்டாக நான் பேசியிருந்தேன். யுத்த குற்ற விசாரணைகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேசத்தின் தலையீட்டை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய கேரி ஆனந்தசங்கரி இதுவே கனடிய பிரதமரின் நிலைப்பாடும் எனவும் தெரிவித்தார். நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, சர்வதேச நாடுகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த விசாரணை வந்து நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மெக்கானிசம் டெவலப் பண்ணுவாரன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை தான் ஃபாரின் மினிஸ்டர் மங்கள சமரவீர அவரும் சொல்லியிருந்தார் ஜெனீவாவில் போன அக்டோபர் மாதம். அதை திருப்பியும் அவர் ரீஎஃபர்ம் பண்ணியிருக்கிறார். அதனுடைய சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு இன்டர்னல் ஹைப்ரிட் மெக்கானிசம் இங்கே டெவலப் பண்ணிக்கல வந்து வெளி நாடுகளில் இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் பாவிப்பாரன்ட்டு தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் மாற்றங்கள் இருக்கக்கூடாது. எங்கள் நிச்சயமாக கனடிய அரசாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னால் அவர்களும் ரீட்ரேட் பண்ணியிருக்கிறார்கள். எங்கள் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவும் ரீட்ரேட் பண்ணியிருக்கார். அக்கௌண்டபிலிட்டி மிகவும் முக்கியம், அதுக்கு இன்டர்நேஷ்னல் இன்வால்மெண்ட்டும் மிகவும் முக்கியம். அதில் நாங்கள் ஒரு கம்ப்ரமைஸ் பண்ண இல்லாத ஒரு விடயம். அதனுடைய நான் எதிர்பார்க்குறேன் இந்த நாட்டில் ஒரு லாங் டேர்ம் பீஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டெபிலிட்டி வேணுமென்றால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஸ்பெஷலி விக்டம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸ் வராட்டில் வந்து அது நடக்காதுன்னு தான் என் கருத்து. ஸ்ரீலங்காவிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளது தொடர்பில் கேட்டபோது இது தனிப்பட்ட விஜயம் எனும் கூறிய அவர் எனினும் முக்கியஸ்தர்கள் பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ட்ரிக்ட்லி ஒரு பர்சனல் விசிட் பல பேரை சந்திப்பேன் இந்த டைமுக்குள்ள. ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் நாட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்து கொண்டிருக்குன்ற ஒரு விளக்கம் இருக்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்திருக்கேன். நீங்கள் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமில்க சம்பத்துடன் சண்முகநாதன், பார்த்திபன்.